நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, ஒரு விரிந்த பொருளில் இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டு மொத்தமாக கல்வித்துறை சந்திக்கும் பிரச்சனைகளை, சவால்களை, எதிர்கொள்ள வேண்டிய சிரமங்களை விவாதிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு தேசிய கருத்தரங்கு. எனவே மனம் திறந்து சில விஷயங்களை நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி பேசுகிற போது, நான் அறிந்து உணர்ந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை பேசுகிற போது, தனிப்பட்ட ஒரு பள்ளிக்கு, தனிப்பட்ட ஒரு ஆசிரியருக்கு, தனிப்பட்ட ஒரு பெற்றோருக்கு, தனிப்பட்ட ஒரு மாணவருக்கு அதை பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடாது. பரந்த விவாதத்தின் வழியாக நமது குழந்தைகளை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நாம் பேச வேண்டும். ஒரு மாணவர் ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டு போய்விட்டார், இங்கே இருக்கிறது கல்வி முறையே அல்ல, தேர்வு முறை. இதை படிக்கிற காலத்தில் சொல்லியிருந்தால், வகுப்பறையில் சொல்லியிருந்தால், ஒருவேளை ஒரு தேர்வு எழுதி மதிப்பெண்கள் குறைவாக பெற்றிருந்த போது அந்த ஆசிரியரிடம் சொல்லியிருந்தால், அவர் என்ன விளைவுகளையெல்லாம் சந்தித்திருப்பார் என்பதை உரையாடலில் நம்மால் பேச முடியுமா என்பது மிக முக்கியமான கேள்வி. மிகுந்த குறைபாடுகள் உடையதாக இந்திய கல்வி முறை இருக்கிறது என்பதில் இந்தியாவின் கல்வியாளர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் குறைபாடு உள்ள இந்த கல்வி முறையிலிருந்து படித்துத்தான் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லோருக்கும் கடவுள் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் சமயம் இருக்கிறது, எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எவ்வளவு கடவுள் நம்பிக்கை இருந்த போதிலும் எந்த பெற்றோரும் குழந்தையை கொண்டு போய் தங்கள் தெய்வம் இருக்கிற கோவிலில் விட்டுவிடுவதில்லை. ஆனால் நம்பிக்கையாக பெற்றோர்கள் குழந்தையை கொண்டு வந்து விடுகிற இடமாக பள்ளிக்கூடம் தான் இருக்கிறது. நான் அதனால தான் பள்ளிக்கூடங்களை கோவிலை விட உயர்ந்தது என்று சொல்கிறேன். என்றால் நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட அது ஒரு சமயத்தின் கோவிலாக இருக்கும், அங்கே ஒரு கடவுள் தான் இருப்பார். ஆனால் பள்ளிக்கூடம் என்பது எல்லா கடவுள்களும் சங்கமிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு நாளை 4 மணிக்கு மணி அடிக்கிறது, பள்ளிக்கூடம் விடுகிறது, குழந்தைகள் ஓடி வருகிறார்கள், பெற்றோர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் என்ன வேறுபாடு என்று எனக்கு தெரியும். நான் ஒரு தகப்பனாக சொல்கிறேன். நானே கூட என் குழந்தையை அழைத்து கொண்டு போவதற்காக பள்ளிக்கூடத்தின் வாசலிலே வந்து நின்றால், மணி அடித்து 100 குழந்தைகள் ஓடி வந்தால், 100 குழந்தைகளில் என் கண்களுக்கு என் குழந்தை மட்டும்தான் நான் தேடுகிறேன், என் குழந்தை மட்டும்தான் தெரியும். இது மனித இயல்பு. இப்போ ஒன்றுமே இல்லை, நாங்கள் 4 பேர் மேடையில் உட்காந்துருக்கோம், ஒரு குரூப் ஃபோட்டோ எங்கள் 4 பேரையும் எடுத்து இப்போவே பிரிண்ட் போட்டு 4 பேர் கையிலையும் கொடுத்தா ஃப்ராங்கோ நான் எப்படி இருக்கேன் நான் பார்ப்பாரு இல்லை, நான் ஃப்ராங்கோ எப்படி இருக்காருன்னு பார்ப்பேனா? 4 பேர் கையிலையும் ஃபோட்டோ வந்த உடனே 4 பேர் என்ன செய்வோம், ஃபோட்டோவில் நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்ப்போம். ஒருவேளை வாயை திறந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஃபோட்டோ எடுத்திருந்தா என்ன சொல்வோம், வாயை திறந்துக்கிட்டு இருக்கும் போது ஃபோட்டோ எடுத்துட்டான் கேமோட்டோகிராஃபர்னு சொல்லுவோம் இல்லையா? நாம் அவர் ஃபோட்டோ எடுக்கும்போது வாயை திறந்துக்கிட்டு இருந்தோங்கிறத நம்ம வசதியாக மறந்துடுவோம். 100 குழந்தைகள் ஓடி வந்தால் எனக்கு என் குழந்தை மட்டும்தான் தெரிகிறது. ஒரு பெற்றோருக்கு வகுப்பறையில் இருக்கிற அல்லது பள்ளியிலே இருந்து வெளிவருகிற குழந்தையில் 100 குழந்தைகளில் தன் குழந்தை மட்டும் தெரியும். ஒரு ஆசிரியனுக்கு மட்டும்தான் 100 குழந்தையும் தன் குழந்தையாக தெரியும். ஆசிரியர்கள் அதிகம் இருக்கிற ஒரு அரங்கில் இப்படி பேசினால் நிறைய கைதட்டு வரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் கடுப்படியான ஆள், நான் இதோடு நின்று விட மாட்டேன். இதற்கு பிறகும் ஆசிரியர்கள் பற்றி சொல்வதற்கு என சில விஷயங்கள் இருக்கிற போதும் நீங்கள் கைதட்டுவீர்களா என்று நான் பார்ப்பேன். என்னால் பாராட்டுகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ளாது. இவருக்கு என்ன தெரியும்,
முதல்ல இவரை யார் பேச கூப்பிட்டா, இவரை யார் இதெல்லாம் பேச சொன்னா என்று கூட்டம் முடிந்த பிறகு உங்களில் சிலர் சொல்லக்கூடும். ஆனால் என் கவலை நீங்கள் அதை பற்றி பேசுகிறீர்களா இல்லையா என்பது அல்ல, நான் என்ன பேச வேண்டும் என்பது. எனக்கு தெரியும், ஒன்றும் தெரியாமல், மொழி தெரியாமல், ஒரு குழந்தை 1ஆம் வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்கிற ஒரு குழந்தை, பள்ளிக்கல்வியை துவங்குகிற ஒரு குழந்தை, இந்த உலகத்தை, அதை சுற்றி இருக்கிற பொருட்களை, உயர்திணை பொருட்களை, அக்னிணை பொருட்களை, எல்லாவற்றையும் எதன் வழியே அறிந்து கொள்கிறது? மொழியின் வழியே அறிந்து கொள்கிறது இல்லையா? ஒன்லி த்ரூ லாங்குவேஜ். எடுத்த உடனே ஆதான், இப்போ ஏ. ஆமாம், அது கிராமப்புறமாக இருந்தாலா நகர்ப்புறமாக இருந்தால் ஏ. குழந்தை ஆங்கிலத்தில் சரளமாக பேசினால் பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தை என்ன பேசினால் என்று பெரிய பெற்றோர்களுக்கு தெரியாது. குழந்தை தமிழில் பேசினால் பெற்றோர்களுக்கு அவ்வளோ விருப்பமாக இல்லை. நன்றாக சரளமாக குழந்தை ஆங்கிலத்தில் பேசினால், ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆங்கில வழி கல்வி முறையில் தமிழகம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மாறிய பிறகும் கூட, குறிப்பாக தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகால ஆங்கில வழி கல்வி முறைக்கும் கூட, சரளமாக பிழை இல்லாமல் ஆங்கிலம் பேசுகிற ஒரு தலைமுறையை பள்ளி கல்வியால் உருவாக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. விதிவிலக்குகள் உண்டு. இந்த குழந்தை இருக்கான், ஒரு விதிவிலக்கு. ஆனால் விதிவிலக்குகள் பொது விதியாக மாட்டாது. நிறைய பேருக்கு ஆங்கில வழி கல்வியில் பயின்ற பிறகும் கூட சரளமாக ஆங்கிலம் பேச, எழுத, படிக்க தெரியாது. எஸ்யா, நோயா, வாட்யா, அது இங்கிலீஷ் இல்லையான்னு நாங்கள் சொல்லிட்டோம். ரொம்ப எங்கூடவே கிளாஸில் படித்தவன், பேங்க்கில் வேலை பார்த்தவனே, வீட்டுக்கு பேச போனா, பார்க்க போனா, அவன் நாய் கூட தான் இங்கிலீஷ் பேசுகிறான். கம்டாமி, சிட்டாமி, ஈட்டாமி, ஸ்லீப்டாமி, என்னத்துக்கிட்ட நம்ம எதிர்த்தாப்புல உட்காந்துருக்குறோம், இவன் நாய் கூடவே இங்கிலீஷ் பேசின்னுருக்கான். அப்படின்னா எளிய உண்மை, இவன் எவ்வளவு பிழையாக ஆங்கிலம் பேசினாலும் நாய்க்கு தெரியாது. ஏன்னா நாயின் தாய்மொழி ஆங்கிலம் கிடையாது. ஏன்னா மொழி குறித்தே நமக்கு நிறைய தவறான கருத்துகள் இருக்கிறது. ஒரு குழந்தை மொழியின் வழியாகத்தான் கற்றுக்கொள்கிறது. ஒரு மொழி கற்றுக்கொண்டால் போதும் என்று நினைக்கிறோம், இல்லை. இன்றைக்கு இருக்கிற உலக சூழலில் ஒரு குழந்தை ஒரு தன்னுடைய தாய்மொழி, தாய்மொழி தவிர ஒரு இந்திய மொழி, அதனோடு கூட ஒரு அந்நிய மொழி என்று ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் இன்றைய உலக சூழலில் ஒரு குழந்தையால் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். ரொம்ப உண்மை. ஒரு சின்ன கதை இருக்கு. ஒரு தாய் பூனையும் ஒரு குட்டி பூனையும் ஒரு நாள் வாக்கிங் போச்சு. வாக்கிங் போச்சுனா நமக்கு பிடிக்குது. நடந்து போனது, மாலையில் உலாவ போனார்கள். இவ்வளவு தூய்மையா தமிழ் பேசுறாரு அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் கலந்துதான் பேசுறேன். அவர் சொன்னார், இங்க ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசலாம் என்று நீங்கள் சொன்னதை நான் இப்படி பயன்படுத்திக் கொடுக்குறேன். ஒரு தாய் பூனையும் குட்டி பூனையும் வாக்கிங் போச்சு. ஒரு நாய் அதை பார்த்துருச்சு. நாய் என்ன செய்யும்? பூனையை பார்த்தா விரட்டும். பயங்கர ஃபெரோசியஸாக நாய் விரட்டுது. நாய்க்கு ஒரு குணம் இருக்குது, விரட்டும் போது என்ன செய்யும்? விரும்பின ஓடாது, குறைச்சிக்கிட்டே விரட்டும் இல்லையா, பயங்கரமாக குறைச்சிக்கிட்டே. இப்போ அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. தமிழில் நாய் குறைக்கிறது எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? லோல் லோல். ஆ, சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளை யார் நாயாக நினைக்க போகிறாங்களா என்ன? அப்படிலாம் யாரும் நினச்சிட மாட்டாங்க. தமிழில் நாய் குறைக்கிறது எப்படி எழுதுவீங்க? லோல் லோல். அதே நாய் ஆங்கிலத்தில் குறைத்தால் எப்படி குறைக்கும்? பௌ பௌ. யூ சீ தட் டாக்ஸ் ஆல்சோ ஹேவ் டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ் இன் லாங்குவேஜ். நாய் தமிழில் குறைத்தால் லொல் லொல் என்று குறைக்கிறது, ஆங்கிலத்தில் குறைத்தால் பௌ பௌ என்று குறைக்கிறது. இப்ப தமிழ் நாய்னு வச்சுக்குவோம், அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லொல் லொல் குறைச்சிக்கிட்டே வந்துச்சு. பூனையும் குட்டியும் ஒரு முட்டு சந்துக்குள்ள போயிட்டாங்க. முடிச்சதுக்குள்ள போன தப்பிக்க இடம் இல்லை, எல்லா கதவும் பூட்டி கிடக்கு. நாய் 4 கால் பாய்ச்சல்ல குறைச்சிக்கிட்டு ஓடி வருது. குட்டி சொல்லுச்சு, விரட்டிட்டு வந்த நாய் தான் தமிழ் நாய், பூனை இங்கிலீஷ் பூனை. ஏன்னா அது வந்து ஆங்கிலமே பேசுகிற ஒரு வீட்டில் வளர்ற பூனை, எல்லாரும் ஆங்கிலமே பேச வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர் வளர்க்கிற பூனை. அந்த குட்டி பூனை சொல்லுச்சு, மம்மி டூ சம்திங்,
ஏன்னா எங்கே நாய் வேகமாக வந்துட்டுருக்கு. குட்டி பூனை சொல்லிச்சு, மம்மி டூ சம்திங்னா. அந்த மம்மி பூனைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலை, ரொம்ப யோசனை பண்ணி சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து கோபமாக பல்ல வெளியே நீட்டிட்டு முகத்தை கோபமாக வச்சுக்கிட்டு நாயை பார்த்து லொல் அப்படின்னுச்சு. தொண்டையை மாற்றி குரலை மாற்றி லொல் அப்படின்னுச்சு. லொல் அப்படின்னு இங்கிலீஷ் பூனை குறைக்கவும் தமிழ் நாய் பயந்துருச்சு. ஏன்னா நாய் பொதுவாக தன்னை போன்ற நாய்கள் மட்டும்தான் லொல்லுன்னு குறைச்சு கேட்டிருக்கு. இப்போ வேற ஒரு விலங்கு, வேற ஒரு டெக்ஸ்சரில், வேற ஒரு கலரில் இருக்கிற ஒரு அனிமல் லொல் அப்படின்னு ஒன்று நாய் அப்படியே பிரேக் போட்டு நின்று சம்திங் ராங் அப்படின்னு திரும்பி போன உடனேயே குட்டி பூனை அம்மாட்ட கேட்டுச்சான், ஹவ் இஸ் இட் பாசிபிள் மம்மி? தாய் பூனை சொல்லிச்சான், தட் இஸ் தி யூசேஜ் ஆஃப் அ செகண்ட் லாங்குவேஜ். ஆனா இவ்வளவு கை தட்டினீங்கல்ல, குழந்தை எத்தனை மொழி படிக்கணும்னு கேட்டா நொண்ணு, இங்கிலீஷ் படிச்சா போதும், இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ் பேசணும். எனக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, நமக்கு புரியாத ஒரு மொழியை நம் குழந்தை படித்து என்ன ஆக போகிறது நமக்கு? ஆனால் நமக்கு வேணும் இங்கிலீஷ், இங்கிலீஷ் பேசணும். சரி, ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வருது, எழுத படிக்க ஆரம்பிக்குது, எங்கே கற்றுக்கொள்கிறது? மொழியின் வழியாகத்தான் ஒரு உலகை அது பார்க்கிறது. நாமெல்லாம் எங்கே படித்தோம்? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கில வழி கல்வியாக படித்தோம் இல்லையே? இல்லை, தமிழை தாய்மொழியாக கொண்டு படித்தோம். இன்றைக்கு இந்த இடத்தில் பாரதி கிருஷ்ணகுமார் நிற்கிறார் என்றால், 5 வயதில் என் பெற்றோர்கள் என்னை கொண்டு போய் பள்ளியில் விட்டபோது என் பிஞ்சு விரல்களை பிடித்து தமிழும் ஆங்கிலமும் எழுத கற்றுக் கொடுத்து, படிக்க கற்றுக் கொடுத்து, பேச கற்றுக் கொடுத்த என் லில்லி டீச்சரும் ஜோசப் வாத்தியாரும் இல்லாமல் பாரதி கிருஷ்ணகுமார் இல்லை. என் வாழ்க்கையில் நான் ஏதாவது கொஞ்சம் புகழும் பெயரும் அடைந்திருந்தால் அதை யாருக்காவது காணிக்கையாக்க சொன்னால் என் பெற்றோர்களுக்கு கூட நான் அதை தரமாட்டேன். ஐ வில் டெடிகேட் இட் ஒன்லி டு மை டீச்சர்ஸ் பட் நாட் ஆல் டீச்சர்ஸ். இதுக்கு எவ்வளோ சிரிப்புன்னு எனக்கு தெரியும். இந்த சொன்ன கணத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் படித்த ஆசிரியர்களில் உங்களை தொட்டு உங்களிடத்தில் அன்பு செலுத்தி உங்கள் சந்தேகங்களுக்கு விடை அளித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டபோது தனக்கு விடை தெரியாவிட்டாலும் கூட எனக்கு விடை தெரியாத ஒரு கேள்வியை நீ கேட்டாயே குழந்தை என்று வியந்து எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு, நான் போய் படித்து விட்டு வந்து நானும் கற்றுக்கொண்டு உனக்கும் சொல்லித் தருகிறேன் என்று அன்பால் கருணையால் அறிவால் நம்மை உருவாக்கிய ஆசிரியர்களை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம். அதே போல என்ன கேட்டாலும் சொல்லு. அதுலேயும் அந்த டீச்சருக்கு பதில் தெரியாத கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, There ends your career. ஏனென்றால் தனக்கு அனைத்தும் தெரியாது என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள் ஆசிரியர்களாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நான் இதை கல்வித்துறைக்கு மட்டும் சொல்லவில்லை, வாழ்வின் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளி என்பது ஒரு குறுகிய இடம், மனிதன் கற்றுக்கொள்வதற்கான இடம் என்பது மாபெரும் பள்ளி இந்த உலகம்தானே தவிர பள்ளி இல்லை, லைஃப். நீங்கள் இங்கே பாடம் சொல்லிக் கொடுப்பீர்கள், பரீட்சை வைப்பீர்கள், அதிலே என்ன மதிப்பெண் எடுத்துக்கார்கள் என்பதை பார்த்து ஒருவன் வென்றானா தோற்றானா என்று முடிவெடுப்பீர்கள். Here you teach us, then you ask us to go for an examination, you value your papers, give marks and say that you pass or fail. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை, அது எடுத்த உடனேயே பரீட்சை வைக்கிறது. நீங்கள் வென்றீர்களா தோற்றீர்களா என்பதை வைத்து அதற்கு பிறகுதான் வாழ்க்கை உங்களுக்கு பாடம் நடத்துகிறது. வாழ்க்கை நடத்துகிற கல்வி வேறு, கல்விக்கூடங்களின் வாழ்க்கை வேறு. இன்னைக்கு என்ன இந்தியாவில் பள்ளி கல்வியின் மாபெரும் சவால் என்ன தெரியுமா உங்களுக்கு?
நாம் நகர்ப்புறங்களில் சென்னையில் இருந்து கொண்டு நம் குழந்தைகள் படிக்கிற இந்த பள்ளிக்கூடங்களை மட்டும் வைத்துக் கொண்டு பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவின் மாபெரும் சவால், உங்களில் பலருக்கு தெரியாத, நீங்கள் அறிந்திராத, நீங்கள் உணர்ந்திராத உண்மை, பள்ளிக்கல்வியின் மாபெரும் சவால், பெரும்பான்மையான இந்திய குழந்தைகள் பள்ளிக்கூடங்களை விட்டு ஓடி போகிறார்கள். 1ஆம் வகுப்பில் 100 குழந்தைகள் சேர்ந்தால், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 1ஆம் வகுப்பில் 100 குழந்தைகள் சேர்ந்தால் +1 முடித்து +2 வருகிற போது 17 குழந்தைகள் தான், only 17 children go for higher education. What about the rest of 83%? The 83% go to the roads, go to hotels, go to restaurants, go to bars, go to streets. வீதிகளுக்கு, சாராய கடைகளுக்கு, சுண்ணாம்பு காலவாசல்களுக்கு, வீட்டு வேலை செய்கிறவர்களாக, மூளை சுமக்கிறவர்களாக, கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபடுத்தப்படுகிற குழந்தைகளாக இந்தியாவில் 70% குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் கண்ணீரோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், இந்தியாவின் மாபெரும் விபச்சார விடுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு வாடிக்கையாளராக அல்ல, அங்கே அல்லலுறும் குழந்தைகளோடு பேசுவதற்காக போயிருக்கிறேன். அவர்கள் பள்ளிக்கூடங்களை விட்டு ஓட ஓட விரட்டப்பட்டவர்கள். ஏன் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களை விட்டு பெருமளவு ஓடுகிறார்கள்? நகர்ப்புறத்து குழந்தைகளுக்கு ஓடுவதற்கு இடம் இல்லை. என் நகர்ப்புறத்தில் பெற்றோர்கள் சூழ இருக்கிறார்கள். ஏன் குழந்தைகள் சொன்னால், அதி முக்கியமான உண்மை அந்த குழந்தை சொன்னதை நான் நேரடியாக சொல்ல விரும்புகிறேன். இந்திய கல்வி அமைப்பின் இன்றைய மாபெரும் சாபக்கேடு இந்திய கல்வி முறையில் இருக்கிற பாடத்திட்டம், சிலபஸ். அவர் என்னமோ சொன்னார், ட்ரிக்னாமெட்ரியா, எனக்கெல்லாம் தெரியாது. அவன் என்னமோ சொன்னால் ஏதோ ட்ரிக்னாமெட்ரின்னு மட்டும் தெரியும். ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? ட்ரிக்னாமெட்ரியை அவருடைய கணித ஆசிரியர் எடுத்திருப்பார். சிறப்பாக எடுக்கிற கணித ஆசிரியர் சிறப்பாக எடுத்திருந்தால், எல்லா குழந்தைகளுக்கும் புரியும்படி எடுத்திருந்தால் எல்லாருக்கும் புரியும். ஆனால் சில கணித ஆசிரியர்கள் எடுத்தால் எல்லாருக்கும் புரியும் என்று சொல்ல முடியாது. ஆசிரியராக மொழிப்பாடம் நடத்துகிற ஆசிரியராக வேலை செய்கிற ஆசிரியருடைய குழந்தை, நன்றாக கவனிக்க வேண்டும் நீங்கள், லாங்குவேஜ் கிளாஸ் எடுக்கிற ஒரு வாத்தியாருடைய பையன் அல்லது பொண்ணு அந்த வாத்தியார்கிட்ட போய் ட்ரிக்னாமெட்ரி பற்றி கேட்டால் அவருக்கு தெரியாது. டீச்சர்ஸ் ஆர் நாட் எக்ஸலண்ட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, இது உண்மை. இதில் விதிவிலக்குகள் உண்டா? எப்பவுமே எல்லா பொது விதிகளுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. நான் அதான் தூங்குகிற போதே சொன்னேன், நான் ஏதாவது சொன்னால் ஏன் இருந்தால் நம்மளை பார்த்து பேசுகிறாருன்னு யாரும் நினைக்கக்கூடாது. நான் யாரை பார்த்தும் பேசலை, நான் இந்த கல்வி முறையை பார்த்து பேசுகிறேன். இந்த கல்வி முறையில் ஒரு ஆசிரியருக்கு அனைத்து பாடங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த பாடம் தவிரவும், அவர் நடத்துகிற பாடம் தவிர வேறு எந்த பாடத்திலும் அவருக்கு எந்த பயிற்சியும் இல்லாவிட்டாலும் அவர் ஆசிரியராக நீடிக்க முடியும். ஆனால் இந்திய கல்வி முறை ஒரு குழந்தை அனைத்து பாடங்களிலும் 100 மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று கோருகிறது. இது உலகில் எங்கேயுமே இல்லை. கல்வித்துறையில் மாபெரும் சீர்திருத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், ஜப்பான், சீனா, கனடா, ரஷ்யா உட்பட்ட உலகின் 28 நாடுகளில் பள்ளிகளில் பாட புத்தகங்களே கிடையாது. நோ டெக்ஸ்ட் புக்ஸ். என் பொண்ணு சொல்றா, அப்படி ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பியிருப்பான். குழந்தைகள் 100 கேள்விகள் கேட்கிறார்கள். குழந்தைகள் கேட்கிற கேள்விகளுக்கான விடை வகுப்பறையில் இல்லை, பெற்றோர்களிடம் இல்லை. என் மக ஒரு நாள் என்ன கேட்டா, கடவுள் என்ன மொழி பேசுவார்? எனக்கு ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. நான் ரொம்ப கம்பீரமா சொன்னேன், ஹீ கேன் ஸ்பீக் ஆல் லாங்குவேஜஸ். எந்த ஸ்கூல்லப்பா படித்தார் அப்படின்னா, இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. கடவுள் எல்லா மொழியும் பேசுவார் என்று நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தருவது போய், கடவுள் அந்தந்த ஊரில் அந்தந்த மொழி தான் பேசுவார்னு சொல்ல முடியும்? குழந்தைகள் 100,000 கேள்விகள் கேட்கிறார்கள். அதற்கான உரையாடலை வகுப்பறைகள் உருவாக்கி தருவதே இல்லை. இன்னைக்கு காலையில் யார் யார் பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்திய கல்வி முறையில் மிக மிக தீவிரமாக செய்ய வேண்டிய உடனடி சீர்திருத்தம் என்பது பாடத்திட்டங்களில் ஒரு தலைகீழான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்.
எதை நடத்த வேண்டும், எது கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஆசிரியர் மாணவர்களின் உரிமையாக இருக்க வேண்டுமே தவிர, எங்கோ ஒரு 3000 மைல்களுக்கு அப்பால் பேராசிரியர்கள் தீர்மானிக்கிற பாடத்திட்டங்களை வகுப்பறை நடத்த முடியாது. இப்போ அப்படித்தான் நடக்குது. அவங்க ஆல் இந்தியாவுக்கும் ஒரே சிலபஸ். நான் கேட்கிறேன், சென்னையில் எஸ்பிஓஏ பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தையின் தரமும் வாய்ப்பும் வசதியும் தமிழ்நாட்டில் குடிநீருக்காக 6 கிலோமீட்டர் நடந்து போகிற விளாத்திக்குளம் பகுதியில் இருக்கிற குழந்தைக்கு கிடைக்குமா? இருக்குமா? பேப்பரில் செய்தி வருது, 500 to 498 to 499 to 487 சூசைட் பண்ணிக்கிற கேஸ்லாம் இருக்கு. ஆமாம், பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, பல பேரண்ட்ஸு, என்ன நான் 495 வாங்குவேன்னு நினச்சேன். ஏமாத்திட்டிய, உன் எஸ்எல்சி புக்கு எடு, ஏடு, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லு. நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நீ என்ன ஆயிருக்க சொல்லு. குழந்தைகள் கேட்பதில்லை. ஒரு சந்தேகம் கேட்டா, இந்தா அவங்க அப்பா ப்ரொஃபஸர், பையன் என்ன சந்தேகம் கேட்டாலும் சொல்லித்தர்றாரு. உனக்கு உன் சொந்த சந்தேகமே தீர்க்க முடியல. உனக்கு மீறி ஏதாவது கேட்டா டைம் இல்லை. குழந்தைகளின் சந்தேகத்தை தீர்த்தப்பதற்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கோடு உரையாடுவதற்கு கூட நேரம் இல்லை. நான் சொல்கிறேன், 500 to 499 மதிப்பெண்கள் வாங்குகிற குழந்தைகளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டதே இல்லை. எனக்கு அவர்கள் குறித்து எந்த ஆச்சரியமும் கிடையாது. அப்பா படித்த, அம்மா படித்த, நகர்ப்புறத்தில் படிப்பதற்கான ஒரு வசதி இருக்கிற, டைனிங் டேபிள் இருக்கிற, ரீடிங் டேபிள் இருக்கிற, டேபிள் லாம்ப் இருக்கிற, காலை 4 மணிக்கு அலாரம் வைத்து குழந்தையோடு வீடே சேர்ந்து எந்திரிக்கிற பரிச்சை யாருக்கு சொல்லுங்க? பிள்ளைக்கா? ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஹோம்ஒர்க் யாருக்கு? 90% வீட்டில் அது அம்மாவுக்கு. அப்பாவுக்கு அதெல்லாம் கேட்காத, உனக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடு, இல்லை டியூஷனுக்கு அனுப்பு. உனக்கு காசு வேணுமா நான் தர்றேன். சொல்லித்தர்றது மட்டும் என்கிட்ட வச்சுக்காத, ஏன்னா நமக்கு சொல்லித்தர தெரியாது. ப்ராஜெக்ட் அது குழந்தைகளுக்கான ப்ராஜெக்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் உண்மை, எனக்கு அதெல்லாம் புரியுது. அதெல்லாம் வேணும் தான், நான் வேணான்னு சொல்லுறீங்க, புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒன்றை பற்றி விவாதிப்பதன் வழியே நாம் அவற்றை நிராகரிப்பதில்லை. I am not a nihilist. I am not destroying things. I am constructing. இப்போ என்ன இருக்கிறதோ, இருக்கிற அமைப்புக்குள் பெரிய மாற்றங்களை சீர்திருத்தங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யோசிக்கிறோம். ப்ராஜெக்ட் கொடுத்தா யார் ஓடுறா? நான் எல்லாரும் சேஷரி ஷாப்லையும் பார்க்குறேன். என்னடா கேட்டேன், என்ன கேட்டேன், மேப்பு அது என்னமோ கேட்குறான். ஆமாம், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அனிமல்ஸ், ஸ்டிக்கர்ஸ், தெர்மோகூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டில் உட்காந்து மம்மி ஒர்க்ஸ். ஆமாம், டாடி ஸ்லீப்ஸ். இதில் என்னன்னா ஆஃப்கோர்ஸ் இன்க்ளூடிங் மீ, இதில் என்ன உண்மைன்னா, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற குழந்தைகளின் தாய்மார்களும் இதை ஆதரிக்கிறார்கள். தங்கள் குழந்தைகளை வேறு பள்ளிகளில் படிக்க வைத்திருக்கிற ஆசிரியர்களும் இதை ஆமோதிக்கிறார்கள். மதர் டீச்சர்ஸ், தே ஆர் ஆல்சோ மதர்ஸ். அதனால தான் நான் சொல்லுவேன், வீட்டுப்பாடமே கொடுக்கக்கூடாத ஒரு கல்வி வேண்டும். நான் நீங்கள் சொன்னால் கோபித்துக் கொள்ளாதீர்கள். பிரான்சில் ஒரு பழமொழியே இருக்கிறது, வீட்டுப்பாடங்கள் கொடுக்கிற வாத்தியார்கள் சொர்க்கத்திற்கு போவதில்லை என்று. இதே ஒரு கூட வீட்டுப்பாடங்கள் கொடுக்கிற ஆசிரியர்கள் சொர்க்கத்திற்கு போவதில்லைன்னு நான் ஒரு கூடுதல் சொன்ன உடனே ஒரு வாத்தியார் என்ன எழுந்து என்ன கேட்டார், அப்படின்னா நாங்கள் நரகத்துக்கு போவோம் நீ சொல்றியா அப்படின்னு கேட்டார். நான் ஒன்றும் பதில் சொல்லலை, ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கையா, இது என்னையா, அதில் ஒரு பழமொழி ஒரு நாட்டில் இருக்கு, அதை சொன்னால் யா யா சண்டைக்கு வர்ற அப்படின்னு வெளியே போகும்போது அவர் ஸ்டூடெண்ட் சொன்னான், சார் அவர் நரகத்துக்கு அனுப்பாதீங்க, அவர் அங்கேயும் போய் ஹோம்ஒர்க் கொடுப்பாருன்னு. பசங்க அப்படி சென்சிட்டிவாக இருக்கிறான், என்னென்னமோ கேட்குறான். ஆனால் குழந்தைகளுக்கான கேள்விகள் இருக்கு பாருங்கள்,
அதற்கான உரையாடல் இல்லாத வகுப்பறைகள் நம்முடைய வகுப்பறைகள். நான் உச்சயமாக ஆசிரியர்களை குறை சொல்ல மாட்டேன். இந்த குறைபாடு உள்ள அமைப்பிற்குள் குழந்தைகளை உருவாக்குவதற்கு ஒருபுறம் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், ஆனால் இதன் பெரும் சுமையை குழந்தைகள் தான் சுமக்கிறார்கள். அதான் பிரச்சனை. டீச்சர்ஸ் மேல கிரிட்டிசிசம் இருக்கா? இருக்கு, இல்லைன்னா சொல்லலை. பட் நாட் வித் ஆல் டீச்சர்ஸ். ஒன்றும் இல்லை, அமெரிக்காவுக்கு போயிருந்தார் நண்பர் ஒருத்தர், இப்போ அண்மையில் ஒரு கல்வியாளர். நம்ம ஊரில் 8ஆம் வகுப்பு, 8 வயசு 9 வயசு பையங்க படிக்கிற ஒரு வகுப்பறைக்கு போகிறார். பார்த்துட்டே போகிறாரு. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பெரிய பெரிய விண்டோஸ் அங்கே, விண்டரில் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, மற்ற நேரத்தில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இவர் பார்த்துட்டே போகிறாரு. 2 பசங்க ஜன்னல் வழியாக குதிச்சு வெளியே போகிறான். உடனே இவர் கேட்குறாரு, வாட் இஸ் திஸ், பசங்க 2 பேர் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, குதிச்சு வெளியில் போகிறான் அப்படின்ன உடனே அந்த கூட்டிகிட்டு போன ஹெட்மாஸ்டர் சொன்னால், கிளாஸ் போர் அடிக்குமாக்கும். அப்படி கொஞ்சம் கிளாஸ் போர் அடித்தா வெளியில் போய் லைப்ரரியில் உட்காந்துக்கலாம்னு சொன்னால், சில பள்ளிக்கூடங்களில் சில வகுப்புகளில் பசங்களே இருக்க மாட்டாங்க, 5 பேரும் போயிடுவான். டீச்சர்ஸ் உண்டா? உண்டு. ட்ரூத் இஸ் ட்ரூத். எல்லோரும் சரி என்று சொல்வதால் ஒரு தவறு சரியாகி விடாது. ஆகுமா? எல்லோரும் சரி என்று சொல்வதால் ஒரு தவறு சரியாகிவிடாது. எல்லோரும் சரி என்று சொல்வதாலேயே ஒரு தவறு ஒருபோதும் சரியாகிவிடாது. நம்ம அப்படி பார்க்குறோம். அழுத்தம் யாருக்கு போகிறது? குழந்தைகளுக்கு போகிறது. அதுவும் இந்திய குழந்தைகள் ரொம்ப பாவம். நீங்கள் சொன்ன ஒரு கருத்து எனக்கு, I want to add an information with you. இன்னும் குவாலிட்டி எஜுகேஷன் வேணும், இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்களே, அது இந்திய சமூக அமைப்பில் மிக மிக பிழையானது. ஏனெனில் உலகில் படிக்கிற குழந்தைகளிலேயே இந்திய குழந்தைகள் தான் தங்கள் வயதுக்கு மீறிய பாடத்திட்டங்களை படிக்கிற குழந்தைகள் என்பதை உலகம் புறாவிலும் ஆய்வு சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால், சிறு வயது குழந்தைகளுக்கு அதிக வயதுக்குரிய பாடங்களை நடத்துகிற பெரும் சுமையை ஆசிரியர்களின் மீது சுமத்திய ஒரு கல்வி முறை இங்கே இருக்கிறது. ரெண்டுமே இருக்கு. இந்திய குழந்தைகள் தான் தாய்மொழியில் படிக்காத குழந்தைகள். யூ ஸ்பீக் ஆஃப் G8 கண்ட்ரிஸ், வேர்ல்டு கண்ட்ரிஸ், அமெரிக்காவை பார், ஜப்பானை பார், பார் நல்லா பார், எந்த சீனு பார், அந்த நாட்டில் எந்த குழந்தையும் அந்நிய மொழியில் படிப்பதில்லை, படிக்கல. உலகின் வளர்ந்த நாடுகளில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் தாய்மொழியில் படிக்கிறார்கள். நம் குழந்தைகள் தாய்மொழி அல்லாத அந்நிய குழந்தை மொழியில் படிக்கிறார்கள். தங்கள் வயதுக்கு மீறிய பாடங்களை படிக்கிறார்கள். அப்படி வயதுக்கு மீறிய பாடங்களின் சுமையையும் ஒரு கல்வி அமைப்பு உருவாக்கி தந்ததன் விளைவு என்ன? அதிலும் ரொம்ப முக்கியமான உறவு, என்ன பாடம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோமோ அதை நீ நடத்து. டீச்சர் ஷுட் ஸ்பீக். மாணவன் வேலை என்ன? கேட்கணும், மனப்பாடம் பண்ணணும், கேட்குறன்னைக்கு அது எழுதணும். இவ்வளோதான், இவ்வளோதான் சிஸ்டமே. நான் கேட்குறேன், 5 நாட்கள் ஒரு குழந்தை உடல்நலம் இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு வராமல் இருந்து விட்டால், நியாயமாக இயற்கையாக ஒரு காய்ச்சல் வந்து ஒரு கீழே விழுந்து விளையாடும் போது அடிபட்டு 5 நாட்கள் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு வராமல் இருந்து விட்டால், 5 நாட்கள் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வராத நாட்களுக்கான பாடங்களை குழந்தைக்கு நடத்துவதற்கு யார் இருக்கிறார்கள்? பதில் இல்லை. குழந்தைகளுக்கு எழுகிற எல்லா சந்தேகங்களையும் உரையாடலின் வழியை நடத்துவதற்கு எங்கே வாய்ப்பு இருக்கிறது? பள்ளி கல்வியில் 6 வயது 7 வயது 8 வயதில் சந்தோஷமாக குதித்து விளையாடி கூக்குரலிட்டு கத்தி சத்தம் போட்டு விளையாட வேண்டிய குழந்தைகளை என்ன ஒரு சின்ன அறைக்குள்ள வச்சு பேசாத, இது நடை பழகுகிற வயதில தான் குழந்தை நடந்து கொண்டே இருக்கும். எங்கள் சொல்லுவாங்க பக்கத்தில் எல்லாம், அதுக்கு நடக்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு. நடை பழகுகிற வயதில் நடந்தே திரிகிற குழந்தையை போல பேச ஆரம்பிக்கிற பருவத்தில் குழந்தை புதிய சொற்களை, புதிய புதிய விஷயங்களை தான் நினைப்பதையெல்லாம் பேச விரும்பினால் பேசவே கூடாது, அதுலேயும் கேள்வி கேட்கவே கூடாது. ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினார், உயிர் உள்ளவைகள் நகரும். இது நடந்த விஷயம், உயிர் உள்ளவைகள் நகரும். வெளியே எட்டி பார்த்தான், சார் ஸ்கூட்டர், அவர் மடையா மடையா ஸ்கூட்டருக்கு எப்படா உயிர் இருக்கும்,
உயிர் உள்ள ஒரு மனிதன் அதை ஓட்டுகிறான், அதனால் அது நகர்கிறது. உயிர் உள்ளது தான் நகரும், ஸ்கூட்டருக்கு உயிர் இல்லை. சந்தோஷம் அவருக்கு உள்ளுக்குள்ள. ஒரு கேள்வி கேட்டான், அவனுக்கு பதில் சொல்லி அவனை செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சவனே அவன் அடுத்த கேள்வி கேட்டான், மரங்களுக்கு உயிர் உண்டுன்னு சொன்னீங்களா சார் அப்படின்னா, ஆமாம், ஏன் சார் மரங்கள் நகரவில்லை எங்க? இப்போ சொல்லுங்க பாப்போம் பதில். அவர் அப்படி பார்த்தாரு, ஹோம்ஒர்க்லாம் செஞ்சிட்டியா? அங்கே ஆரம்பிக்க வேணாம், நாளைக்கு உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லு. குழந்தை பள்ளியில் ஒரு பரிசு பெற்றால், நான் அது உங்களுக்கும் சொல்ல எல்லாருக்கும் சொல்கிறேன், குழந்தை பள்ளியில் ஒரு பரிசு பெற்றால் பள்ளியே வியக்கிற அளவிற்கு வெளியில் ஒரு போட்டியில் போய் வென்று பரிசு வாங்கி கொண்டு வந்தால், குழந்தை பரிசு வாங்கி கொண்டு வந்த அன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா வர சொல்லு. சி, யுவர் சைல்ட் ஹஸ் ப்ராட் அ ப்ரைட் அவர் ஸ்கூல், வி விஷ் டு கங்க்ராச்சுலேட் யூ அப்படின்னு பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள் செய்வதில்லை. எப்போ செய்கிறாங்க தெரியுமா? ஏதாவது பஞ்சாயத்துனா மட்டும்தான், ஏதாவது பஞ்சாயத்துனா, ஏதாவது விவகாரம்னா, பிரிங் யுவர் பேரண்ட்ஸ், பிரிங் யுவர் பேரண்ட்ஸ். அது வரைக்கும் பேரண்ட்ஸுக்கும் சிஸ்டத்துக்கு என்ன தொடர்பு? வகுப்பறைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கு என்ன தொடர்பு? ஒரு தொடர்பும் கிடையாது. வாசலில் கொண்டாந்து விட்டுட்டு அப்படியே போடணும், திரும்ப வாசலில் வந்து இட்டுக்குன்னு பூடணும், உள்ள போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? இல்லை, சிஸ்டம் இட்ஸ் நாட் பெர்மிட், சிஸ்டம் இஸ் தட். ஆனால் செய்யலாம், செய்ய முடியும். இப்போ ஒரு கிளாஸில் ஜியோகிராஃபி பாடம் நடத்துகிறாங்க, சே பொலிட்டிக்கல் மேப் வச்சு நடத்துகிறாங்க. அமெரிக்காவை பற்றி பாடம் நடத்துகிற போது அமெரிக்காவை பற்றி ஒரு ஆசிரியர் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இங்கிருந்து 3000 மைல்னு சொல்கிறதுக்கு பதிலாக அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து ஒரு பேரண்ட் இருந்தால், அவரை வர சொல்லி அவர் ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்க சொல்லலாம்ல? சொல்லலாம், இப்படி யூஸ் பண்ணலாம். அப்போ பேரண்ட்ஸ்கிட்ட அப்ளிகேஷன் வாங்கும்போது திறமையுள்ள பெற்றோர்கள் எந்தெந்த பாடங்களை குழந்தைகளுக்கு கட்டணம் இல்லாமல், வெறுமை சொல்லிட போட்டு சும்மா பேச கூப்பிட்டா வம்பு வளர்த்து விடுறான்னு, கட்டணம் இல்லாமல் குழந்தைகளுக்கு சிறப்பாக பாடம் நடத்துவதற்கு தகுதியான பெற்றோர்கள் இருந்தால், அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த அமைப்பு அனுமதிக்கிறதா என்றால், இல்லை, அமைப்பு பெற்றோர்களை பள்ளிக்கூடத்திற்கு வெளியே நிறுத்துகிறது. குழந்தைகளுக்கு உரையாடலுக்கான இடம் இல்லை, குழந்தைகள் கேள்வி கேட்க முடியாது. வகுப்பறைகளுக்குள் வெளிக்காற்று வருவதை கல்வி முறை தடுக்கிறது. எல்லாவற்றையும் விட ஒரு கேள்வி கேட்கிறேன், 10ஆம் வகுப்பில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே 500க்கு 499 ஸ்கூல் ஃபஸ்ட்டு, +1லையும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, +2 எக்ஸாமுக்கு முத நாள் குழந்தைக்கு அம்மை பார்த்துருச்சு. வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த சைல்டு? யாராவது யோசிச்சிருக்கோமா? ஒன்றும் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் டேர்மில் எழுதணும், நெக்ஸ்ட் டேர்மில் எழுதி, செப்டம்பர்லையோ அக்டோபர்லையோ. ஐ டோன்ட் ஹியர் யூ. இல்லை இல்லை, தி பேபி வாஸ் ஏபிள் டு கம் அண்ட் ரைட், இட் இஸ் ஓகே. ஃபிசிக்கலாக குழந்தை தேர்வு வந்து எழுத முடியாத நிலையில் ஆகிவிட்டால் அந்த ஆண்டு குழந்தை தேர்வு எழுத முடியவே முடியாது. அப்படின்னா 12 ஆண்டுகள், இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் நம்ம குழந்தைன்னு நான் பார்க்கல, யூ டேக் எனி ஒன் பேபி, அப்படி ஒரு குழந்தை எனக்கு தெரியும், ப்ளஸ் டூவில் எக்ஸாம் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னால் இந்த சைல்டு மேட்ச் விட ஆக்சிடெண்ட், ஒரு வில்லேஜ் குழந்தை, என்ன பண்ணியும் வந்து குழந்தையால் மூவ் பண்ண கூட முடியல, கை ஒடிஞ்சு போச்சு. யாராவது டியூட்டர் வச்சு எக்ஸாம் எழுத சொல்லலாம்னு கேட்டாக்கா பையன் காலையும் அடி, பயங்கரமான பெயின். ஸோ ஒன்றுமே செய்ய முடியல. அப்படின்னா இந்த கல்வி முறையில் 12 ஆண்டு காலம் அந்த குழந்தை பாடுபட்டது, உழைத்தது, உருவாக்கியது அனைத்தையும் ஒரு 12 அல்லது 15 நாள் தேர்வுகளிலே தான் அரசும் நிர்வாகமும் நிர்வகிக்கிற அந்த தேதிகளில் தான் அந்த குழந்தை நிரூபிக்கணும்னு ஆயிடுச்சு, வேறு மாற்று இல்லை. நம் குழந்தைக்கு எப்படி ஒன்று வருகிற போது நமக்கு அதனுடைய தீவிரம் புரியும், வேறொரு குழந்தைக்குன்னால் நாம் தெரிந்து கொள்வதில்லை. நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு பரந்த பெரிய வாய்ப்பை குழந்தைகளுக்கு உருவாக்கி தருகிற ஜனநாயக பூர்வமான விவாதத்திற்கு இடமளிக்கிற ஒரு கல்வி முறையாக இந்திய கல்வி முறையை மாற்ற வேண்டியது இருக்கிறது. இது போன்ற விவாதங்கள், இது போன்ற மகா நாடுகள், இது போன்ற கருத்தரங்களின் வழியாக
we get light out of it. By discussing, you have to ferret the truth from the available facts. The seminar is nothing but ferreting the truth from the facts. நம் கண் முன்னே வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தூலமான பருப்பொருளான உண்மைகளின் வழியாக அசலான உண்மையை அடைவதற்கான ஒரு பயணம் அது. கல்வித்துறையில் மாபெரும் சீர்திருத்தங்கள் உலகெங்கிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அவகாசம் இல்லை, நேரம் இல்லை. நான் இன்னும் நிறைய பேச வேண்டும். பேசுவதற்கு நான் தொடர்பாக நிறைய படித்திருக்கிறேன், நிறைய கள ஆய்வு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் 30 மாவட்டங்களில் இருக்கிற ஏறக்குறைய 5000-க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை, ஆசிரியர்களை, பெற்றோர்களை அவர்கள் இருக்கிற இடத்திற்கே போய் சந்தித்து பேசியிருக்கிறேன். நான் தான் சொல்ல வந்தேன், 500-க்கு 499 மதிப்பெண்கள் வாங்குகிற ஒரு குழந்தை என்னை உற்சாகப்படுத்துவதில்லை. காலை 4 மணிக்கு குழந்தையை எழுப்பி 4.5% கொழுப்புள்ள அர்ஜுன் பால் கொடுக்கும் அம்மாக்களின் வளர்ப்பில் வளர்கிற குழந்தைகள் 500-க்கு 499 வாங்குவது எனக்கு வியப்பாகப்படவில்லை. அப்பா படிக்காத, அம்மா படிக்காத, கிழிஞ்ச டவுசர் போட்டுக்கொண்டு ஒரு சந்தேகம் வந்தால் கேட்டால் கூட அதற்கு சொல்வதற்கு ஆள் இல்லாமல் ஒரே ஒரு அறையே வீடாக வசிக்கிற குழந்தை, 500-க்கு 300 மதிப்பெண் எடுக்கிற ஒரு கிராமத்து குழந்தையை என் கண்கள் பார்க்கிற போது நான் அவனை வியக்கிறேன், அவனை மதிக்கிறேன். அப்படி குழந்தைகளை எனக்கு தெரியும். பிணம் எரிக்கிற சுடுகாட்டில் பிணம் எரிக்கிற வெட்டியானுக்கு மகனாக பிறந்து விட்டு பிணம் இருக்கிற தகப்பனோடு சுடுகாட்டில் சேர்ந்து நின்று அழுகிய பிணத்தின் மீது வாய்க்கரிசியோடு சேர்ந்து விழுகிற சில்லறை காசுகளை எடுத்து வைத்து கொண்டு புத்தகம் வாங்குகிற பையன்களை எனக்கு தெரியும். நான் இதை சொல்வதற்கு காரணம் இருக்கிறது, நாம் வாழுகிற நகர்ப்புற வாழ்க்கை, நாம் நம் குழந்தைகளுக்கு உண்டாக்கி தந்திருக்கிற சூழல், இவைகளெல்லாம் வேறு. ஆனால் நவீனமயம், உலகமயம் இன்னைக்கு உருவாக்கியிருக்கிற மாபெரும் சூழல், வகுப்பறைகளில் விவாதங்கள் இல்லாத காரணத்தால், ஜனநாயகம் இல்லாத காரணத்தால், குழந்தை மனந்திறந்து பேச முடியாத காரணத்தால், வீட்டிலும் குழந்தையோடு பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டதால், தாத்தாக்கள் இல்லை, பாட்டிகள் இல்லை, கதை சொல்ல ஆட்கள் இல்லை, அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறார்கள், 4:30 வந்துட்டு 6 மணி வரைக்கும் குழந்தை தனியாக உட்கார்ந்துருக்கான், அவனோடு உரையாடுவதற்கு யாரும் இல்லை, பாடப்புத்தகங்கள் பெரும் சுமையாக அவன் மீது கவிழ்கிறது, அவனுக்கு புரியாத மொழி, அவனுக்கு புரியாத பாடம், யாரிடம் கேட்பது? இது மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளை தீவிரமாக தாக்குகிற போது குழந்தைகள் தங்களுடைய எதிர்ப்பை வேறு வேறு விதங்களில் வெளியிடுகிறார்கள். அது வீட்டில் வெளிப்படுது, டிஸ்ரெஸ்பெக்டா பல இடங்களில். அது மாதிரி குழந்தைகள் தங்கள் கோபத்தை, தங்கள் அதிருப்தியை வெளியிடுகிற போது அதை தீவிரமாக பார்த்து குழந்தையை தொட்டு உரையாடி குழந்தையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு, மிகப்பெரிய பங்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஏனெனில் வகுப்பறையில், வகுப்பறைக்குள்ளே இருக்கிற மாபெரும் அந்த இடையாளத்திற்குள், வகுப்பறையிலும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் செய்ய தவறிய பணியை செய்ய வேண்டும். I request every teacher should look into the eyes of the child. ஒவ்வொரு குழந்தையின் கண்களையும் ஒவ்வொரு ஆசிரியரும் நேராக பார்க்க வேண்டும். இந்த குழந்தையின் கண்களிலே ஒரு துயரமோ ஒரு கவலையோ இருந்தால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆதரவாக, அன்பாக ஒரு விரலால் ஒரு முறை நீங்கள் தொட்டால் போதும், குழந்தைகள் உருகி அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தொடுதலை நாம் குழந்தைகளுக்கு தருவதில்லை. அது வீட்லேயும் கிடைக்கிறதில்ல, சமயத்தில் ஸ்கூல்லையும் கிடைக்கிறதில்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தன் டீச்சரை கொண்டுட்டான் பள்ளிக்கூடத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் ஃபோன் பண்ணார், எனக்கு ஃபோன் பண்ணார், சார் என்ன சார் நீங்க, ஏன் சார் இதெல்லாம் பேப்பரில் போடுறான், இதெல்லாம் போடக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாதா சார் அப்படின்னார். அவர் வேறு எதற்காகவும் என்னோடு பேசியதில்லை. நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு. அவங்க பாட்டுக்கு பேப்பரில் போட்டாயிங்க, இங்கே +2 படிக்கிறவன் பேசிட்டு போறான், நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி 2-3 இருக்கு, போட்டுருவோமா அப்படின்னு ஏன் காதுபடவே பேசிட்டு போறான் சார் அப்படின்னா, இந்த போட்டுருவோமாங்கிற குரல் அவரை பதற வைக்கிறது. ஆனால் நான் பார்க்கிறேன், நிச்சயமாக ஒரு ஆசிரியர் தாக்கிய அந்த குழந்தையின் மனதில் ஆசிரியரின் மீது வன்மம் இருந்திருக்காது, கோபம் இருந்திருக்கிறார். எங்கோ தீர்க்க முடியாத வலியை, எங்கோ வெளிப்படுத்த முடியாத ஆற்றாமையை, எங்கோ அடங்கி கிடந்த ஒரு துயரத்தை குழந்தை வெளிப்படுத்தியிருக்கிறது.
ஒவ்வொரு குழந்தையும் தன் துயரத்தை கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்காமல் குழந்தையோடு உரையாடுவது, குழந்தையோடு பேசுவது, குழந்தையோடு கல்வியை உண்டாக்குவது, குறிப்பாக நகர்ப்புறங்களில் வேண்டுமா இல்லாமல் இருக்கலாம், கிராமப்புறங்களில் வாத்தியார்கள் குழந்தைகளுக்கு பட்ட பேர் வைப்பாங்க. ஏ டவுசர் எந்திரி, ஏ மண்டு எந்திரி, ஏ மாங்கா எந்திரி. நகர்ப்புறங்களிலேயும் சில வாத்தியார்கள் குழந்தைகள் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் ஆசிரியர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வைக்கும் எந்த பட்ட பெயரும் நிலைப்பதில்லை. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வைக்கும் எந்த பட்ட பெயரும் நினைப்பதில்லை. ஆனால் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வைக்கும் பட்ட பெயர் அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகும் அவருக்கு பின்னாலேயே வந்து கொண்டும் இருக்கும் என்பதை நான் என் அனுபவத்திலேயே பார்த்திருக்கிறேன். எனவே பட்ட பெயருங்கிறது கேள்விதான். நான் சொல்ல வந்தது அதுதான், நம் வாழ்வில் இரண்டு வகையான ஆசிரியர்களை நம்மால் மறக்க முடிந்ததில்லை. ஒன்று, நம்மை வழிநடத்தி உருவாக்கி ஆளாக்கிய ஆகச்சிறந்த ஆசிரியர்களையும் நம்மால் மறக்க முடிவதில்லை. நம்மோடு உரையாடாமல் நம்மோடு பகமை பாராட்டிய நமக்கு கற்றுத்தராத கற்றுத்தரத்தவரைய ஆசிரியர்களையும் நாம் மறப்பதில்லை. ஆனால் குழந்தைகள் நினைவில் எப்போதும் வைத்துக் கொள்கிற, குழந்தைகள் எப்போதும் மரியாதை தருகிற இந்த கல்வி அமைப்பு குறைபாடுடையது, தேர்வு முறை குறைபாடுடையது, எல்லா குறைபாடுகளுக்கு நடுவிலும் கூட, எல்லா இடிபாடுகளுக்கு நடுவிலும் கூட ஒரு பூ பூப்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனி உலகம், ஒவ்வொரு குழந்தையும் செடியில் பூக்கிற ஒரு பூ. நம் வீட்டு தோட்டத்தில் தொட்டியிலோ தரையிலோ நாம் வைத்து ஒரு செடி, நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிற ஒரு செடி ஒரு நாள் பூக்கிற போது, அந்த பூவை பார்க்கிற போது நமக்கு என்ன பரவசமும் சந்தோஷமும் உண்டாகிறதோ அதை ஒரு ஆசிரியர் தன் குழந்தைகள் ஒவ்வொருவரும் உயர்ந்த இடத்திற்கு வரும்போது அடைகிறார். இவ்வளவு இடிபாடுகளுக்கும் குறைபாடுகளுக்கும் இடையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள். இந்த இறுக்கத்திலும் இந்த குறைபாடிலும் சாதனை நிகழ்த்துகிற மாணவர்கள் அதைவிட பாராட்டுக்குரியவர்கள். பெரும் பங்களிப்பை செய்யாமல் இருக்கும் பெற்றோர்கள், இன்றைய சமூக அமைப்பில் பெரும் பங்களிப்பை செய்யாமல் இருக்கும் பெற்றோர்கள் தங்கள் அணுகுமுறைகளை பெருமளவில் மாற்றிக்கொண்டு நேரடியான நியாயமான விவாதங்களின் வழியே முறையான, திரும்பவும் சொல்கிறேன், முறையான கருத்து ரீதியான உரையாடல்களின் வழியே மாபெரும் மாற்றங்களை பள்ளிகளில் கொண்டு வர முடியும். நான் நம்புகிறேன் அத்தகைய ஒரு உரையாடலுக்கு தயாரான ஒரு பள்ளியாக, அத்தகைய உரையாடலுக்கு தயாரான மனிதர்களாக நான் திருமதி ராஜேஸ்வரியை பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகு மதிப்புக்குரிய திருமதி ரிட்டாவை பார்த்திருக்கிறேன். நான் சந்தித்த தமிழ்நாட்டின் பல பள்ளிகளுக்கு பல இடங்களுக்கு போய் வந்தவன் என்கிற முறையில் ஒப்பீட்டு ரீதியாக மிகச்சிறந்த கல்விச் சூழலை, மிகச்சிறந்த ஆசிரியர்களோடு இது போன்ற விவாதங்களை நடத்துகிற அளவிற்கு பரந்த மனதோடு ஒரு நிர்வாகமும் ஒரு பள்ளியும் இருப்பது பாராட்டுதலுக்குரியது. இந்த பாராட்டோடு மகிழ்ச்சியோடு நின்று விடாமல் தொடர்ந்து இது போன்ற விவாதங்களை தொடர்ந்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான உறவை உருவாக்குவதற்கு தேசிய அளவிலான இந்த பிரச்சனைகளை வைப்பது போலவே பள்ளி அளவிலான கலந்துரையாடலை நடத்துவதன் வழியே நம் அனைத்து குழந்தைகளிலும் வாழ்விலும் அவர்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை, அவர்கள் தேர்வு செய்கிற ஒரு திறன்மிக்க ஆளுமை மிக்க ஒரு வாழ்க்கையை தயவு செய்து எல்லா பெற்றோர்களும் குழந்தை டாக்டர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். எல்லா குழந்தைகளும் டாக்டர் ஆகிவிட்டால் யார் நோயாளியாக இருப்பது? ரொம்ப கடினம். ஏற்கனவே டாக்டரான பல பேர் நோயாளியாகத்தான் இருக்கிறார்கள். தம்பி குறிப்பிட்டது போல தேர்வு பெற்ற பொறியாளர்களில் 70% எந்த வேலையும் பார்ப்பதற்கு தகுதியற்றவர்களாக, அன்எம்ப்ளாய்மெண்ட் அல்ல அன்எம்ப்ளாயபிளாக இருக்கிறார்கள். எனவே வெறும் கல்வி அறிவாகாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளை எழுதிய திருவள்ளுவன் கல்வியின் சிறப்பை அறத்துப்பாலில் வைக்கவில்லை. கல்வி ஒரு ஒழுக்கம்தானே, கற்பது தானே. ஒரு ஒழுக்கத்தை, ஒரு பயிற்சியை ஏன் வள்ளுவன் அறத்துப்பாலில் வைக்காமல் பொருட்பாலில் கொண்டு போய் வைத்தான்? கல்வி கற்பதால் ஒருவருக்கு
நாகரிகமான முறையில் கௌரவமான முறையில் தன் வாழ்க்கையை நடத்துவதற்கான பொருளை அவருக்கு ஈட்டித் தருவதாக கல்வி இருக்க வேண்டும் என்பதாலே தான் வள்ளுவன் கல்வியை பொருட்பாலிலே கொண்டு போய் வைத்தான். அது மட்டும் இல்லை, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்று நான்கு அதிகாரங்களை வரிசையாக எழுதியதன் மூலம் முதல் 10 குறளில் கல்வியின் சிறப்பை, முதல் அடுத்த 10 குறளில் கல்லாமல் இருப்பதன் குறையை, அடுத்த 10 குறள்களில் கேட்பதால் வரும் பயனை, அடுத்த 10 குறள்களில் அறிவின் சிறப்பை. அப்படியானால் வள்ளுவனுக்கு துல்லியமாக தெரியும், கல்வி வேறு, அறிவு வேறு. இந்திய கல்வி முறை குழந்தைகளுக்கு கல்வி தரும் அமைப்பு தானே தவிர அறிவு தரும் அமைப்பாக இல்லை. ஆனால் கல்வியிலே இருந்து அறிவை தேடுகிற ஒரு குழந்தையாக நம் குழந்தையை மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. முதலில் குழந்தை எழுத படிக்கிறது, எழுத்தறிவு, பிறகு கல்வி, பிறகு அறிவு, பிறகு ஞானம். லிட்ரஸி லீட்ஸ் டு எஜுகேஷன், லிட்ரஸி லீட்ஸ் டு எஜுகேஷன், எஜுகேஷன் ஷுட் லீட் டு நாலேஜ், அண்ட் நாலேஜ் ஷுட் லீட் டு விஸ்டம். நன்றி.